ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் அனைத்து வங்கி கடனுக்கும் இனி வந்து வட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ நியூ ரூல் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். வங்கி கடன் வாங்கியவர்கள் கடனை சரிவர செலுத்தவில்லை எனில் அவர்களுக்கு அபராத வட்டி விதிக்கப்பட்டு வருகிறது. கடன் வாங்கியோருடன் கடனை செலுத்துவதில் ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக அபராத வட்டி விதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பல்வேறு வங்கிகள் இந்த அபராத வட்டியை தவறாக பயன்படுத்துவதாக ரிசர்வ் வங்கியிடம் புகார்கள் குவிந்து வந்தன. உதாரணமாக, கடன் வாங்கியோர் சரியாக கடன் செலுத்த வேண்டும் என்பதற்கு மாறாக வங்கிகள் தங்கள் வருவாயை பெருக்குவதற்காக அபராத வட்டி விதித்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதையடுத்து அபராத வட்டி முறையை ரத்து செய்து விட்டு வெறும் அபராத கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என வங்கிகளுக்கான வரைவு சுற்றறிக்கையை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இதன்படி வங்கிகள் நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கி கடனை சரிவர திருப்பி செலுத்தாதவர்களும் அபராத வட்டிக்கு பதிலாக அபராத கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும். இந்த அபராத கட்டணம் வெளிப்படையான முறையில் நியாயமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது மட்டுமில்லாமல் அபராத கட்டணத்திற்கு வட்டி வசூலிக்கக்கூடாது. மேலும் கடனுக்கான அசல் தொகையுடன் சேர்த்து அபராத கட்டணம் வசூலிக்கக்கூடாது. அபராத கட்டணத்தை தனியாக மட்டுமே வசூலிக்க வேண்டும் எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது.